பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்றத நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். அதுவும் இல்லாத எப்படி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணோம், எப்படி மோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்றத ஃபுல்லாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியாகுது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சார் வந்து எப்போதுமே நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் பார்த்து பார்த்து சார் கற்பனை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருப்பாருன்றது. ஃபோட்டோ பார்த்தது இல்லையோ? எஸ், ஃபோட்டோ பார்க்காமையே என்ன அப்புறம் ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்தா லைவாக பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி. எல்லாருமே பார்க்கும்போது நம்ம ஓ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே கருப்பா தான் அழகா இருக்கீங்க. அது மாதிரி பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட்டிங்ல என்ன பேச போறேன், எப்போ ஜூம்ல இருக்க மாதிரி தானே இருக்க போதுன்னு வந்தோம். ஆனா ஜஸ்ட் இங்க வந்து இப்போ ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வந்து பார்க்க முடியாத விஷயத்த வந்து இங்க கத்துக்கிட்டோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய அப்ளைன் சார், விஸ்வநாதன் சார், எங்களுடைய டவுன்லைன் ராஜேஸ்வரி சிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து இன்வைட் பண்ணது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்களும் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம். தேங்க்யூ சார். நீங்கள் தான் ரிச்சர்ட்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நானும் பேசியிருக்கேன்.